ஓம் சாந்தி பர்ஃபெக்ஷன் என்பது மிகப்பெரிய விஷயமாகும் பாபா நமக்கு பர்ஃபெக்ட் ஆக வேண்டும் என்ற மிக உயர்ந்த லட்சியத்தினை கொடுத்திருக்கின்றார் முன்பெல்லாம் நாம் இறைவன் மட்டுமே பர்ஃபெக்ட் ஆனவர் என்று கருதி வந்தோம் ஆனால் இப்போது பகவான் நமக்கு முழுமை நிலையை அடைவதற்கான லட்சியத்தினை மட்டும் கொடுக்கவில்லை அதற்கான வழிகாட்டுதல்களையும் கொடுத்திருக்கின்றார் ஒவ்வொரு விஷயத்திலும் பர்ஃபெக்ட் ஆக வேண்டும் நான்கு சப்ஜெக்டுகளிலும் பர்ஃபெக்ட் ஆகிவிட்டோம் என்றால் பர்ஃபெக்ஷன் தானாகவே வந்துவிடும் நாம் அனைத்து குணங்களிலும் பர்ஃபெக்ட் ஆக வேண்டும் அனைத்து சக்திகளிலும் பர்ஃபெக்ட் ஆக வேண்டும் மேலும் முழுமையான தூய்மை தன்மையில் பர்ஃபெக்ட் ஆக வேண்டும் இந்த மூன்று விஷயங்களில் முக்கியமான கவனம் செலுத்துவோம் மற்ற விஷயங்கள் அனைத்தும் தானாகவே பின்தொடர்ந்து வந்துவிடும் எப்போது நாம் ஞானத்தில் பர்ஃபெக்ட் ஆகிறோமோ அப்போது நமது சிந்தனைகள் உயர்ந்து விடுகின்றன நமக்கு அனுதினமும் வழிகாட்டுதல்கள் கிடைக்கின்றன சேவையின் களத்தில் பர்ஃபெக்ட் ஆகும்போது நாம் குணங்களில் பெர்ஃபெக்ட் ஆக முடியும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய குறைபாடுகள் நமக்கு துவங்கும் நமது குணங்களில் நாம் எப்போது பர்ஃபெக்ட் ஆக முடியும் என்றால் நமக்குள் இருக்கக்கூடிய குறைபாடுகளை பற்றிய விழிப்புணர்வு நமக்கு இருக்க வேண்டும் மேலும் அவற்றை நீக்குவதற்கான ஆசை ஆர்வம் மற்றும் ஈடுபாடு நம்மிடம் இருக்க வேண்டும் முழுமைத்தன்மையை நோக்கிய பயணியானவர் தனக்குள் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்கிக் கொண்டே செல்ல வேண்டும் நீண்ட காலமாக ஒரு குறைபாடு இருந்து கொண்டே இருக்கின்றது அதனுடனேயே நாம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதற்கு அடிமையாக இருக்கின்றோம் என்ற நிலை இருக்கக்கூடாது அவ்வாறு இருக்குமானால் நாம் குணங்களில் பர்ஃபெக்ட் ஆக முடியாது நாம் கவனம் செலுத்துவோம் யோக பலத்தின் மூலமாக சக்திகளில் நாம் பர்ஃபெக்ட் ஆகிவிடுகின்றோம் யோக பலம் மிக பெரிய பலமாகும் இதன் மூலம் அனைத்து சக்திகளும் ஆத்மாவில் நிறைந்து விடுகின்றன கூடவே நாம் நம்பிக்கை வைப்போம் எனக்குள் இந்த அனைத்து சக்திகளும் இருக்கின்றன இந்த உயர்ந்த எண்ணத்தின் மூலம் அனைத்து சக்திகளும் விழிப்படைந்து காரியம் புரிய துவங்கும் எட்டு சக்திகளும் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த சக்திகள் தேவைப்படுகின்றனவோ அவை காரியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதுவே சக்திகளின் சம்பூரண தன்மையாகும் நமது தூய்மை தன்மையின் தாரணை என்ற சப்ஜெக்டிலும் நாம் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் எண்ணங்களில் கூட எந்த விதமான கவர்ச்சியும் இருக்கக்கூடாது இந்த உலகில் பலவிதமான கவர்ச்சிகள் இருக்கின்றன இந்த உலகில் கவர்ச்சிகளுக்கு எந்த குறைபாடும் இல்லை யார் ஞானம் மற்றும் யோகத்தின் பாதையில் முன்னேறுகிறார்களோ யார் தூய்மைத்தன்மையினை தனதாக்கிவிட்டார்களோ அப்படிப்பட்டவர்களின் முன்னிலையில் மாயை பலவிதமான கவர்ச்சிகளை கொண்டு வருகின்றது அவ்வப்போது செல்வத்தின் கவர்ச்சி அவ்வப்போது பிறருடைய உடலின் மீதான கவர்ச்சி அவ்வப்போது ஏதோ பொருளின் மீதான கவர்ச்சி அவ்வப்போது பெயர் புகழிற்கான கவர்ச்சி நன்றாக சோதித்து பார்ப்போம் எந்தவிதமான கவர்ச்சியும் என்னை தன் பக்கம் ஈர்க்கவில்லை தானே விசேஷமான ரூபத்தில் உடலின் மீதான கவர்ச்சி ஏதோ விகாரத்தின் மீதான கவர்ச்சி இவற்றிலிருந்து நாம் விடுபட்டு கொண்டே செல்வோமானால் மற்றவற்றிலிருந்து சுலபமாக விடுபட்டு விடுவோம் இதற்காக தியாகம் மற்றும் வைராக்கிய உள்ளுணர்வை நமதாக்கிக் கொள்ள வேண்டும் இந்த கவர்ச்சிகள் உடல் உணர்வின் அடையாளமாகும் இந்த கவர்ச்சிகள் தூய்மையற்ற தன்மையின் அடையாளங்களாகும் இந்த கவர்ச்சிகள் நம்மை ஒருபோதும் நமது அடைய விடாது எவ்வாறு புவியீர்ப்பு விசையானது ஒவ்வொரு பொருளையும் கீழே இழுக்கின்றதோ அதுபோன்றே இந்த கவர்ச்சிகள் மனம் புத்தியினை கீழே இழுக்கின்றன நம்மை பறக்க விடுவதில்லை எனவே இந்த கவர்ச்சிகள் அனைத்தும் அழியக்கூடியவையாகும் மாயை வென்றவராக போகிற நமக்கு இந்த கவர்ச்சிகள் மிகப்பெரிய எதிரிகளாகும் இவற்றை பற்றிய விழிப்புணர்வு நமக்கு இருக்க வேண்டும் சூக்மமான ரூபத்தில் கூட எந்த ஒரு கவர்ச்சியும் நம்மிடம் இருக்கக்கூடாது இன்று முழு நாளும் நமது சம்பூரண சொரூபத்தினை முன்னிலையில் வைப்போம் ஒரு காட்சியினை உருவாக்குவோம் எனது முழுமைத்தன்மை இவ்வாறு இருக்கும் எனது முழுமையான தூய நிலை இவ்வாறு இருக்கும் மேலும் ஒரு காட்சியினை உருவாக்குவோம் என்னை முழுமை நிலையை அடைய வைப்பதற்காக பாபா நிரந்தரமாக என் மீது தூய கிரணங்களை பொழிந்து கொண்டே இருக்கின்றார் நான் பாபாவின் கிரணங்களுடைய ஃபவுண்டேனிற்கு கீழே இருக்கின்றேன் ஓம் சாந்தி